ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில எப்படி இருக்கீங்க என்னை பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கு அதாவது கூல் சுரேஷ் இந்த கூல் சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹியூமராக பேசுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்துட்டு ரொம்ப கடுப்பு ஏற்றி இருக்காப்புல இதுலேயே வந்துட்டு போன வாரம் வந்து விஜித்ரா வந்துட்டு உங்கள் ராசி என்ன அவங்க வந்து மீன ராசின்னு சொன்னாங்க அதுக்கு உங்கள் ராசி மீனராசி ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு யானை ராசி மாதிரி இருக்கீங்கன்ட்டார் அதை சொல்லும்போது வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க கட் பண்ணாலும் பரவாயில்ல போட்டாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அதை நிறைய பேர் வந்து அங்கே சிரித்தாங்க பட் வெளியே வந்ததுக்கப்புறமா இன்னும் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட நக்கலான பேச்சுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ டப்புனு வந்துட்டு எழுந்திரிச்சு அது வேற வாய் இது நார வாயின்னாரு டபால்னு கமலஹாசன் வந்துட்டு அவங்க வந்து விவாதம் பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாமல் மூக்கும் நுழைக்காதீங்கன்ற மாதிரி சொன்ன உடனே டபால் உக்காந்து டப்பளம் அங்கேயே அவருக்கு வந்துட்டு அசைங்கப்பட்ட நாட்டோக்காரன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இவரோட அந்த காண்டுமிக்க மிக்க ஹியூமர் சென்ஸை வந்து வச்சு செய்கிறாப்பில் நம்ம கமல் அவர்கள் இப்போ கேட்குறார் கமல் அவர்கள் இந்த கூல் சுரேஷ் அவருடைய அந்த அப்ரோச் அதாவது ஹியூமர் கலந்த அப்ரோச் மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உங்களை அதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அந்த ஹியூமர் அந்த அப்ரோச் வந்துட்டு காண்டா ஒருவங்க வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அது யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா சார் அன்றைக்கி நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா படத்துலலாம் இந்த மாதிரி காமெடி வருது அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் தானே பண்ணுறீங்க இப்போ மட்டும் என் குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பார் அந்த விஷயத்த சொல்கிறாங்க நிக்சன் வந்துட்டு நான் நான் சொல்கிறது எல்லாமே யோசிக்காமல் பண்ணுறதுப்பா அது பாடு தானாக வருது ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்பப்பா அப்படின்னு சொல்கிறாரு பட் அதை செய்கிறதே கிடையாதுன்ற மாதிரி வச்சு விட்டாப்பில் அதுக்கப்புறம் விசித்ரா வந்துட்டு என்ன திரும்பவும் அந்த வார்த்தை அவர் வந்து ரிப்பீட் பண்ணிட்டார் சார் அப்படின்னா அந்த ராசி அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அப்புறம் கமலஹாசன் டென்ஷனாக சொல்லிடுறாரு அதாவது வார்னிங் கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்போ தான் இந்த வீட்டில் குடியேறி இருக்கீங்க சரிங்களா அதுங்கள்ளே அவங்க எல்லோரும் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை அதாவது நீங்கள் வந்து கண்டபடி கலாக்கிறீங்க பார்த்திங்களா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட உருவத்தை வச்சு பேரை வச்சு கலாக்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த பர்மிஷன் அவங்க கொடுக்கவே கிடையாது சரிங்களா எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே கேட்கும் நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐம் வாட்சிங்யூன்னு சொல்லிட்டு அந்த விரலை போனவர் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுற வரை ஒரு கதிகலங்கி நிற்கிறாப்பில என்னையாச்சு நான் பாட்டுக்க சும்மா அங்கே தூவி விட்டுட்டு இருந்தேன் ஒரு சில காமெடி மாதிரி என்னோடய மனசில் இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருந்தேன் இப்படி கமலஹாசன் அவர்கள் இதுக்கு ஒரு டாப்பிக்காக வச்சு அதை கேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விசத கக்குற மாதிரி அதாவது நான் விசதை கக்குற மாதிரி அவங்களும் கக்கிறாங்களே நான் என்ன பண்ண போகிறேன்னு சாமின்ற மாதிரி முழுக்கிறாப்பில பட் இது தான் என்னென்னா கூழ் சர்வீஸ் கிட்ட இருக்கிற விஷயங்கள் சிரித்தா மாதிரியே வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறார் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ராசிப்பள்ளன் சொல்லும்போது அதில் முக்காவாசி இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு ஆனால் சொன்ன வே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த உருவத்தை பற்றி கலாய்க்கிறது அவங்களோட கேரக்டர் பற்றி கலாய்க்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் அக்ஷய வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்கறாங்க அப்படி ஒரு புடி பிடிச்சாப்பில்ல ரொம்ப மட்டமான ஒரு இதுவாக இருந்தது அவங்க அப்படி கையை வளர்க்குறாங்க இவர் உடமாட்டுறாரு ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது பரவாயில்ல இந்த வாட்டி வந்து கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்ததுனால இதுக்கப்புறமா சுதாரிச்சு விளாண்டாருனா கண்டிப்பா இவர் வந்து டாஃபாயில் வர்றதுக்கு வாய்ப்பில் எனக்கு தோணுது இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்ற மாதிரி கூல் சுரேஷ் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப காண்டாக இருக்கா இல்லை இல்லைன்னா ஒரு பாடுக சும்மா ஏதோ ஜோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கா இதை பெருசு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா பட் என்னையும் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கு மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடுல சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே